கர்த்தர் அந்த நாளிலே கூட உங்களை பார்க்க கர்த்தர் பெருமை செய்தபடியா நன்றி நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி இந்த வலையில நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் அந்த நாளை எங்களுக்கு நன்மையாக மாற்றித்தாரோ. ஆவியானவரை இந்த கரத்திலே தாழ்த்திட்டு கொடுக்கிறோம். அடியாலை மறைத்து கொள்ளும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் பிரோஜனமாக இருக்கட்டும். தேவ பிரசன்னத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பிவீராக. ஆனந்த வார்த்தையானது வல்லமையாய் புறப்பட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் மக்களுடைய வாழ்க்கையில நீ செய்யும்படியாய் அடிமை செவிக்கிறேன். கர்த்தருடைய கரம் யாவரோடு இருக்கட்டும் சுவாமி. அடியாலோடு இந்த கரம் இருக்கட்டும். இந்த இடம் முழுவதும் தேவ பிரசனம் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே, தேவ தூதர்களால் என்னை வெளியிடுத்தி பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய கரம் துணை செய்வீராக. இந்த கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ ஜனங்களே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க. என்னன்னு சொன்னால், தேவன் நம் ஒவ்வொரு மேலும் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. அவர் எல்லோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்ம எல்லாரையும் நல்லா வச்சிருக்கிறாரு என்று சொல்லி நான் நம்புறேன். ஆவிக்குள்ள நான் உணர்றேன். ஒருவேளை இந்த கொரோனா பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை நம்மளுக்கு நெருக்கங்கள் இருக்கலாம், ஒருவேளை நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், வெளியே போக முடியலையே, நம்மளால எதுவுமே செய்ய முடியல இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், அதை மறந்துடாதீங்க. அவர் உங்களோடு இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு அவர் எல்லா விதத்திலும் போதுமானவராக இருக்கிறார் என்று நம்பி இந்த வேளையில உங்களை பார்க்கும்படியாக, உங்களோடு பேசும்படியாக அடிமை வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே கூட நாம் வேத பகுதிக்கு நாம் செல்வோமா? இந்த வேளையிலே கூட நம்ம ஒரு வேத பகுதிக்கு நாம் கடந்து போவோம். லூக்கா 13 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 13 அதிகாரத்திலே 11 வசனத்திலிருந்து, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேளையில இந்த லூக்கா 13 அதிகாரத்திலே 13 வசனம் வரைக்கும் நான் பார்க்கும் போது 3 வசனம் தான். அந்த 3 வசனத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, 18 வருஷமாய் ஒரு கூனி இருந்தாலாம். எத்தனை வருஷம்? 18 வருஷமாய் கூனி. அவங்க நிமிர கூட, அதாவது எவ்வளவு வேணும் கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை அவங்க பிறவிலே கூனியா இருந்திருக்கலாம், ஒருவேளை இடையிலே, ஆனால் பலவீனம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலவீனத்தினால் அவர்கள் கூனியா இருந்திருக்கலாம். எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத அந்த கூனி. எத்தனை வருஷம்? 18 வருஷமா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? நிமிர முடியாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டவர்களாக அவர்கள் 18 வருஷமாய் மிகவும் வேதனையோடு, மிகவும் கஷ்டப்பட்டு, மிகவும் துன்பத்தோடு, துயரத்தோடு அவங்க என்ன பண்றாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. பாருங்க, திடீர்னு நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம், நல்லா நடமாடினு இருப்போம், நல்லா போகுவோம், நல்லா பேசுவோம், நல்ல உறவாடி இருக்கும் போது நம் திடீர்னு நம்ம வாழ்க்கையில சரிவுகள் வரும்போது அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம திணறி போயிடுவோம். அப்ப அந்த நேரத்துல நம்மளால எதுவுமே செய்யவே முடியாது. பாருங்க, அந்த சரிவுகள் இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது? நிமிர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் தள்ளப்படுவோம். இன்றைக்கு உலகத்திலே அப்படிதான் நம்ம நடக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு சரிவுகள் வரத்தான் செய்கிறது. ஆனால் அந்த சரிவுகள் அவர்களால என்ன பண்ண முடியல? நிமிர முடியல, எழுந்திருக்க முடியல. உதாரணத்துக்கு, இப்போ சமீபமா நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நம்ம பார்க்கும் போது, பொருளாதார நிமித்தமாக இன்றைக்கு எல்லாருடைய கம்பெனிகளை என்ன ஆகுது? சரிவுகள் வந்துடுச்சு. தொழில் செய்கிறவர்களுக்கு சரிவுகள் வந்தது நிமித்தம்
தொழிலாளிகளுக்கு என்ன கொடுக்க முடியல சரியான முறையில் சம்பளம் கொடுக்கல ஏனா வேலை இல்ல வேலை இருந்தாதானே வேலை கொடுக்க முடியும் இப்ப வேலை இல்ல அப்ப அவளுடைய லைஃப் என்ன ஆகிறது பாதிப்பு ஓனர்ஸ்களுக்கும் பாதிப்பு நல்ல வருமானங்கள் வந்து நல்ல தொழில்கள் முன்னேறி கொண்டு இருக்கும்போது திடீர்னு சரிவுகள் வரும்போது அப்போ அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க தவிக்கிறாங்க பாருங்களேன் அப்போ அவங்க தவிக்கும் போது என்ன பண்றது தொழிலாளிக்கு செய்யணுமே ஏன்னா அவங்களுக்கும் அந்த வருமானம் அவங்களுக்கும் அந்த தொழில் செய்தாதான் அவங்களும் பிழைக்க முடியும் தொழிலாளிகளும் பிழைக்க முடியும் சமுதாயம் எல்லாருக்குமே அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு தொழிலா இருக்கிறதா நான் அந்த தொழிலே இன்னைக்கு வந்து பாருங்க சரிவுகள் வந்த பிறகு நிமிர முடியாம இன்ன வரைக்கும் நிமிர முடியாம தான் இருக்கிறாங்க எவ்வளவு வந்து முயற்சிகள் பண்ணினாலும் என்னெல்லாம் ஆலோசனை பண்ணினாலும் என்னெல்லாம் திட்டங்கள் பண்ணினாலும் ஆனாலும் அந்த தொழில மறுபடியும் முன்ன இருந்த அந்த ஆசீர்வாதம் முன்ன இருந்த அந்த செழிப்பு முன்ன இருந்த அந்த சுறுசுறுப்பு முன்ன இருந்த அந்த உற்சாகம் முன்ன இருந்த அந்த தெம்பு அந்த மகிழ்ச்சி இப்ப இல்லவே இல்லைங்க எல்லாம் மயிலாயிடுச்சு முடங்கி போய் கிடக்கிறது முடங்கி போய் என்ன பண்ணதுன்னு தெரியாம இன்னைக்கு அப்படியாக இன்னைக்கு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அநேகருடைய தொழில்கள் கம்பெனிகள் தொழிலாளிகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு எல்லாமே முடங்கி கொண்டிருக்கிறது இப்போ முடங்கி இருக்கிறதுனாலே நீங்களே யோசித்து பாருங்கள் இன்னைக்கு கம்பெனிகளில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணினார்களோ என்னென்ன தொழில் செய்தார்களோ இன்னைக்கு எல்லாருக்குள்ள ஒரு முடக்கம் வந்த பிறகு எல்லாருக்குள்ள எவ்வளவு ஒரு வேதனை பாருங்க அந்த வேதனை அவர்களால் என்ன பண்ண முடியல மீள முடியல பழைய நிலைமைக்கு வர முடியல என்னதான் உங்களை செயல்பட்டாலும் வர முடியல காரணம் பழைய எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்பட்டு இருக்கிறது அப்போ மாற்றப்பட்டிருக்கும் போதே என்ன செய்ய முடியல முடியல அதுதாங்க இன்றைக்கு அவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க எவ்வளவு துக்கப்படுறாங்க என்ன அடுத்தது என்ன பண்றது அளவுதானா இப்படியே நம்ம போயிடும் நிறைய கம்பெனிகளாம் என்ன அடிச்சு மூடிட்டாங்க நிறைய பிசினஸ் மேன்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் மூடி இன்னைக்கு வந்து வேற வேற தொழில்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் முடக்கப்பட்டிருக்கிறது மீள முடியல அப்படிதாங்க இன்றைக்கும் இந்த 18 வருஷமாய் கூனியாய் இருந்த இந்த பெண்மணி எவ்வளவேனும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாய் கூனியாய் இருந்த அந்த பலவீனப்பட்டவளாய் அவள் என்ன பண்ணாலாம் தேவாலயத்துக்கு வரும்போது அந்த இடத்துல இயேசு வந்தாராம் அந்த இடத்துல இயேசு அந்த பெண்மணியை கண்டாராம் எவ்வளவேனும் நிமிர முடியாத அந்த பெண்மணியை அவர் என்ன பண்ணாராம் கண்டாராம் நம்ம வாசிக்கிறோம் 11 வசனத்தை மறுபடியும் 10 வசனத்திலே வாசிக்கலாம் ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டே இருந்தார் அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் மாவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத மூனியா இருந்தாள் பாருங்க எத்தனை வருஷம் 18 வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல 18 வருஷமாய் அந்த பெண்மணி பலவீனப்பட்டு கொண்டிருந்தார்களாம் அப்போ 18 வருஷம்னா அது திடீர்னு அவங்களுக்கு வந்திருக்கிறது அது ஆரம்பத்துல இல்ல சிறு வயதுல இல்ல குழந்தை பருவத்துல இல்ல திடீர் அவங்களுக்கு அந்த பலவீன வந்து 18 வருஷமாய் அது நிமிர முடியாமல் இருந்தது இப்ப பாருங்க அந்த பலவீனப்படுத்தின ஆவியை கொண்ட ஒரு பெண் ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அதை பலவீன எத்தனை வருஷமா அந்த மகளை பலவீனப்படுத்தினது எது ஒரு ஆவிங்க ஒரு அசுத்தாவி ஒரு பலவீனப்படுத்துகிற பலவீன ஆவி அந்த மகளை பலவீனப்படுத்தின 18 வருஷமாய் நிமிர முடியல 18 வருஷமாய் சந்தோஷமாய் இருக்க முடியல அந்த 18 வருஷமாய் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளே குமரி கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது நான் நிமிருவோனோ என்று சொல்லி நினைச்சிருக்கலாம் கொஞ்ச நாள் ஆனா 18 வருஷமா இருக்கும்போது அப்போ அவங்க நினைச்சிட்டாங்க அவ்வளவுதான் இனி நான் என்ன பண்ண முடியாது
நிமிர முடியாது, என்னால நிமிர முடியாது, என்னால வாழ முடியாது, இவ்வளவுதான் இவ்வளவுதான் என் நாட்களை கழிக்கணும், இப்படிதான் என் நாட்களை நான் கழிக்கணும் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க நினைத்திருக்கலாம். அப்படி இருக்கும்போதுதான் அந்த ஆலயத்திலே அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி பண்ணியிருக்கும் போதே அவருடைய கண்கள் அந்த 18 வருஷமாய் பூமியா இருந்த அந்த பெண்ணை கண்டதாம். பாருங்க, அங்க கண்டுதான் போட்டிருக்குது. பாருங்க, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரியே அங்க இருந்தால் அவள் எவ்வளவெனும் நிமிரக்கூடாதவளாய் இருந்தாள். அதுக்கு மேல் வசனத்தை நம்ம பார்க்கும்போது கீழ் வசனம், இயேசு அவளை கண்டு, 12 வசனத்துல பார்க்கிறோம், இயேசு அவளை கண்டு. அப்ப எத்தனை வருஷமா அந்த அம்மா ஆலயத்துக்கு வந்து போய் கொண்டே இருக்கிறார்கள்? ஒருவேளை அவங்க ஜெபிச்சிருக்கலாம், ஆரம்பத்துல எனக்கு விடுதலை கொடுங்க, நான் நிமிரணும்னு சொல்லி என் பலவீனம் என்னை விட்டு போடு, இந்த ஆவி என்னை விட்டு போனன்னு கேட்டிருக்கலாம். ஆனா வருஷங்கள் தள்ளி போகும்போது ஒருவேளை அதை விட்டுருக்கலாம், ஏதோ வந்து போயிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான் என்று நினைச்சு அவங்க இருந்திருக்கலாம். ஆனா வேதனை அவங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன நிமிர முடியலங்க, வாழ்க்கையில நிமிர முடியல, நிமிர்ந்து பார்க்க முடியல, நிமிர்ந்து செயல்பட முடியல. எவ்வளவு வேணும் நிமிர முடியாத பூமி, எவ்வளவு வேணும் என்ன, அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவங்க பூமியா இருந்திருக்கிறாங்கன்னு இதுலயே நம்மளுக்கு நல்லா அழகா தெரியுது. கொஞ்சம் கூட நிமிர முடியாது, அந்த அளவுக்கு அவங்க என்ன ஆயிடுச்சு, பூமி அப்படியாக படுத்து கொண்டது, நிமிர முடியல. இவ்வளவுதான் என்று அந்த அம்மா நினைச்சாங்க. ஆனா இயேசு அந்த அம்மா தேவாலயத்துக்கு வந்து போகிறதை கண்டு மாத்திரமில்ல, அவளுக்குள்ள இருந்த ஆவியை அவர் கண்டார். ஹல்லேலூயா! அவளுக்குள்ளே இருந்த ஆவியை கண்டு அந்த மகளை ஆண்டவர் என்ன பண்ணாராம், தொட்டாராம். பாருங்க, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் இன்று இன்று என்னப்பட்டாய், விடுதலையாக்கப்பட்டாய். இன்றிலிருந்து உன் பலவீனம் என்ன ஆகிறது, உன்னை விட்டு விலகுகிறது. இன்றிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது, விடுதலை என்று சொன்னார். அப்படி மாத்திரமல்ல, பாருங்களேன், அவள் வாழ்க்கையிலே ஒரு விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருந்த அந்த மகள் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டவளாய் அவள் காணப்படுகிறார். காரணம் என்ன? ஏசு அவளை கண்டார். ஏசு அவளை கண்டார் எங்க? தேவாலயத்துல. அவர் ஆலயத்துல பிரசங்க பண்ணிருக்கும் பொழுதுதான அந்த பெண்மணியை கண்டார். அப்ப அந்த அம்மா எங்கிருந்து இருக்கிறாங்க? தேவாலயத்துல இருந்திருக்காங்க. பாருங்க, இயேசுடைய கண்கள், அவர் அழகான கண்கள் அந்த பெண்மணியை கண்டதாம். பாருங்க, இந்த அழகான கண்கள் அந்த பெண்மணியை கண்டது நிமித்தம் அவள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்ததாம். பாருங்க, என்ன மாற்றம்? எவ்வளவேனும் நிமிர முடியாத ஒரு மாற்றம், நிமிரும்படியாக இயேசு சாமி அவள் வாழ்க்கையில இருந்த அந்த பலவீனங்கள் நீங்கினதாம். அந்த ஆவி ஆண்டவர் துரத்தினாராம். 3வது அவளுக்குள்ள இருக்கிறதே ஆண்டவர் என்ன பண்ணார், விடுதலையாக்கி இருக்கிறார். விடுவிக்க முடியாத காரியத்தை இயேசு சுவாமி விடுதலையாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, அந்த 18 வருஷமாய் இருந்த அந்த கூனிக்கு இயேசு சுவாமி இப்படி செய்வாரானால் ஏன் உங்கள் வாழ்க்கையில செய்ய மாட்டார்? நிச்சயமா அவர் செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அவருடைய கண்கள் உங்கள் மேல் பட வேண்டும். அப்போ உங்க மேல படணும்னா நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எப்படி ஜெபிக்கணும், எப்படி அவரோடு உறவாடணும், அப்போ உங்க கண்கள், அவருடைய கண்கள் உங்க மேல் படணும் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணும்? தேவாலயத்திலே வந்து போகிறது மாத்திரமல்ல, அவருக்கு பிரியமாய் அவர் பார்க்கும்படியா நம்ம நடக்கணுங்க. அவர் கண்கள் நம்ம மேல படுகிறவரையா நம்ம நடக்கணும். அப்படி நடக்கும்போது அவர் நம்மை பார்ப்பார். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்திலே அந்த நடுவிலே அந்த பெண்மணியை ஆண்டவர் கண்டாராம். அவங்க பக்கத்துல வந்த மாதிரி கூட சொல்லல. இப்ப பாருங்க, இயேசு அந்த பெண்மணியை கண்டு உன் பலவி நான் உன்னை விட்டு நீங்கிட்டு நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். நிச்சயமாக ஆம் பிரியமானவர்களே,
அந்த மகள் வாழ்க்கை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். எதுல அவளை 18 வருஷமாய் அலக்கழித்து நிமிரக்கூடாதபடி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடாதபடி எந்த காரியம் அவளால் நிமிர்ந்து செய்யக்கூடாதபடி எந்த விதத்திலையும் அவங்களால முன்னேறி செல்ல முடியாதபடி அவங்கள் கூடி குன்றி போய் இருந்தார்களோ அந்த ஆவி எந்த ஆவி அவங்களை வேதனை படித்து கொண்டு இருந்ததோ இயேசு அந்த ஆவியை கண்டு இயேசுவின் நாமத்தில் அவரை என்ன பண்ணாராம் அவருடைய நாமத்தினால அந்த பிசாசு விலகும்படியாக கட்டளை கொடுத்து அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 13 வசனம், அவள் மேல் தமது கையை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவரை மகிமைப்படுத்தினாள். பாருங்க, முதலாவது இயேசு அவளை பார்க்கிறார், இரண்டாவது சொல்றாரு உன் பலவினை நீங்க நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்றாரு, மூன்றாவது அவர் என்ன செய்கிறாரு அவருடைய கரத்தை அவள் மேல வைத்து, பாருங்க அவருடைய கரத்தை வைத்தா அவதான் உடனே அவன் வாழ்க்கையில என்ன வந்துருச்சு, நிமிர முடியாம கூனியா இருந்த ஒரு பெண்மணி இப்ப நிமிரும்படியாக இயேசு சுவாமி அவளுக்கு என்ன பண்ணாராம் அற்புதம் செய்தாராம். இப்போ அந்த அம்மா என்ன ஆயிடுச்சு, சந்தோஷம், இத்தனை வருஷமா 18 வருஷமா என் வாழ்க்கை கூனி கூனி கூனியே போயிருந்ததே, ஆனா இன்றைக்கு இயேசு என்னை கண்டார், என்னை விடுதலையாக்கினார், அவர் கரத்தை என் மேல் வைத்தார், இன்னைக்கு நான் நிமிர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையில அவர் என்ன பண்ணலாம், இதுவரைக்கும் கண்டிராத ஒரு சந்தோஷம் அவளுக்குள்ளே மகிழ்ச்சி வந்ததுனால தேவனை மகிமைப்படுத்தினாலாம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு சாமி அவர் பார்க்கிறவரா இருக்கிறார், அவருடைய பார்வை உங்க மேல பட வேண்டும் என்று சொன்னால் படுற மாதிரி பார்க்கிற மாதிரி நீங்க நடந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு முறை எனக்கும் அப்படிதான் நடந்தது. நான் ஒரு முறை ரொம்ப வேதனையோடு தேவ சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, அப்போ தேவ தூதர்கள் ரெண்டு தூதர்கள் என்னை என்ன பண்றாங்க, கையை பிடிச்சு என்னை மேலே கொண்டு போகிறதை ஆண்டவர் எனக்கு காட்டணும். அப்ப நான் ஆண்டவரே நீங்க என்ன கை விட்டுட்டீங்களோ, என்ன மறந்துட்டீங்களோ அப்படின்னு சொல்லி நான் வேதனையோடு தேவ சமூகத்திலே சாஷ்டாங்கமா விழுந்து நான் செவித்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் சொன்னார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அந்த வார்த்தை எனக்கு கொடுத்து நான் அப்படியே மறுரூபமாக்கப்படுகிறேன். ரெண்டு தூதர்களின் கரத்தை பிடித்து கொண்டு மேலே கொண்டு போகிறதை நான் பார்த்தேன். அவர் கொண்டு போய் என்னை என்ன பண்ணாங்களாம், எப்படி ரெண்டு தூதர்கள் கேரோவின் சேரல்களை சட்டைகள் விரித்து, அது போல ரெண்டு தூதர்களுக்கும் சட்டைகள் இருக்கிறது, அந்த சட்டைகள் அடைத்து அது என்னை அப்படியே பாதுகாக்கிறது, இப்படி பாதுகாக்கிறது, இப்படி ஒரு தூதனுடைய சட்டை எப்படி பார்க்குது, இப்படி ஒரு தூதனுடைய சட்டை எப்படி பாதுகாக்கும், அப்ப ரெண்டு பேருடைய சட்டைகள் என்னை மூடி மறைத்து இப்படி அணைத்து கொண்டது. அப்படி அணைத்து கொண்ட போது நான் பலனடைந்தேன், ஆவியிலே உற்சாகம் அடைந்தேன், கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். ஏனென்று சொன்னால் அந்த சட்டைகள் என் மேலே பட்ட உடனே எனக்குள்ள ஒரு பலன் வந்தது, எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்தது, எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது, எனக்குள்ள தேவன் மேல் நம்பிக்கை வந்தது. கர்த்தர் நம்மை கைவிடலை, கர்த்தர் நம்மளை மறந்து போகலை என்று சொல்லி நான் அந்த நாளிலே ஆண்டவர் என்னை கனப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கண்கள் நம் மேல் என்ன பண்ணும், பட வேண்டும், பார்க்க வேண்டும். 18 வருஷமாய் இருந்த அந்த பூனியை இயேசு கண்டார். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை காண்பார், உங்களை காண்கிற தேவன் அவர். ஆகார் சொன்னாங்க, என்னை காண்கிற தேவன் என்று சொன்னாங்க. ஆகார் வாழ்க்கையிலே கூட அப்படிதான், துரத்தப்பட்ட வேளையிலே என்ன செய்தது தெரியாமல் தன் பிள்ளையை வைத்து என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, தேவனை நோக்கி அழுதார்கள். அந்த சத்தத்தை கேட்டார், அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்ட உடனே அவளுடைய தாகம் தீர்க்கும்படியாக, உயிர் பிழைக்கும்படியாக கண்கள் கண்டது.
இன்றைக்கு செத்து போகிற நிலைமையிலே நான் சரீர வாழ்க்கை சொல்லவில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்கிறேன். செத்து போன நிலைமையிலே இன்னைக்கு நான் வாழ்ந்திருக்கலாம், இருந்திருக்கலாம், துடைய இன்றை வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை காண்கிறவராக இருக்கிறார். 18 வருஷ பெண்மணியை கண்டார், வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த ஆகாரை கண்டார். நிச்சயமாகவே உங்களை அவர் காண்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக இன்னொரு சம்பவத்தை கூட நாம் வாசிக்கலாம். நம்ம யோவான் 5 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, 5:5 கூட நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். நாம் 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, பாருங்க இங்கே அங்கே யாரை கண்டாரு, இயேசு 18 வருஷமாய் கூனியாய் எவ்வளவு நிமிர முடியாத இருக்கிற அந்த பெண்மணியை இயேசு கண்டார். இங்கே 38 வருஷமாய் படுக்கையிலே படுத்திருந்த ஒரு மனுஷனை இயேசு கண்டு, இங்க பாருங்க நான் வாசிக்கிறேன், அவன் வெகு காலமாய் வியாதி சலன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதி சலன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதற்குள்ளாக வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். பாருங்களேன் ஆம் பிரியமானவர்களே, இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். நாம் 1 வசனத்திலே 2 வசனத்திலே வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய வாசலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. என்ன, எபிரேய வாசலிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பாணிகள், சூம்பின உறுப்பு உடையவர்கள் முதலான வியாதிஸ்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் ஒரு சமயங்களில் தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிசாதனாய் இருந்தாலும் ஸ்தோஸ்தமாகுவான். ஆம் பிரியமானவர்களே, பெதஸ்தா என்ற ஒரு குளத்திலே எருசலேமில் வாசல் ஆட்டு வாசல் 5 மண்டபங்கள் இருக்கிறது. அந்த பெதஸ்தா குளத்திலே என்னென்ன வியாதி சிலர்கள் பார்க்கலாமா, குருடர், சப்பாணி, சூம்பின உறுப்புடையவர்கள், 4வது வியாதிக்காரர்கள். இந்த 4 விதமான வியாதி சிலர்கள், அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் பாருங்களேன், அதுல யார் முன் போய் அந்த குளத்துல தேவ தூதன் ஒரு நாள் வந்து கலக்குவாராம். அந்த பெதஸ்தா குளத்திலே யார் போய் முதல் விழுகிறாளோ அவங்க சுகமடைவார்கள். அப்படியாக அநேக வியாதி சிலர்கள் அந்த வாசல் அருகிலே, அந்த குளத்தின் அருகிலே அநேகர் உட்கார்ந்து கொண்டிருப்பார்களாம். ஏன் என்று சொன்னால், தேவதூதன் எப்போ வருவாரோ, எப்போ கலக்குவாரோ, எப்போ போய் நாம் இறங்கி நாம் சுஸ்தமாகலாம் என்று சொல்லி ஆவலோடு ஜனங்கள் காத்திருப்பார்களாம். அந்த வேளையிலேதான் தேவதூதர்கள் வருவார், கலக்கும் போது அவர்கள் சுஸ்தம் அடைவார்களாம். இப்படிதான் நாட்கள் கடந்து போயிருக்கிறது. ஆனால் அநேகர் வருகிறார்கள். தேவதூதர் வந்து அந்த குளத்தை கலக்கிற நேரத்தை அநேகர் பார்த்து என்ன பண்ணுறாங்க, இறங்கி அந்த குளத்தில் முந்தி யார் போய் இறங்கி போகிறாங்களோ அவங்களுக்கு சொஸ்தம் அடைந்து மேலே ஏறி அழகாக போயிடுறாங்க. இப்படி அநேகர் வந்து சொஸ்தமாகி சுகமடைந்து பார்வை அடைந்து எல்லாவற்றிலும் விடுதலை பெற்று மக்கள் என்ன பண்ணுறாங்க, போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் 38 வருஷமாய் அங்கேயே படுத்து கொண்டு இருக்கிறாராங்க. 38 வருஷமாய் காத்து கொண்டு இருக்கிறார்.
38 வருஷமா அவர் வியாதியா இருந்திருக்கிறார். 38 வருஷமா அவரால் எழுந்திருக்கவே முடியல. அப்பனா என்ன சூழ்நிலை? படுத்த படுக்கை. அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? படுத்த படுக்கையா இருந்திருக்கிறார். ஏன்னா எழுந்திருக்க முடியலையே. 38 வருஷமாய் வியாதி உள்ள மனுஷன் எழுந்திருக்க முடியலையே. எழுந்து அவரால் எதுவுமே செய்ய முடியலையே. எவ்வளவு பேர் வர்றாங்க, அந்த குளத்துல இறங்குறாங்க, தேவ தூதரை கலக்கும் போது இறங்குறாங்க, சொஸ்தமாய் சுகமாகி விடுதலையாகி போயிடுறாங்களே. ஆனா இவரால இறங்க முடியல, எழுந்திருக்க முடியல. அவரை தூக்கி விடவும் யாரும் இல்லை. சொந்த பந்தமும் அக்க பக்கத்துல யாருமே கிடையாது. நீ எப்படியா வாழ்ந்தாப்போ செத்தாப்போ என்று சொல்லி அவரை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க யாருமே இல்லை, அவரால் எழுந்து போக முடியல. இவர் போகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து விழுந்து அந்த குளத்துல இறங்கி அசுஸ்தமாகி போயிடுறாங்க. அப்ப இவரால் போக முடியல. பாருங்க தேவ ஜனமே, அப்போ இவருக்குள்ள எவ்வளோ ஒரு வேதனை இருந்திருக்கும் பாருங்க, எவ்வளோ ஒரு மன வேதனை இருந்திருக்கும், கும்புறுதல் இருந்திருக்கும். நம்மளால சுகமடைய முடியலையே, நம்மளால விடுதலையாய் வாழ முடியலையே, இத்தனை வருஷமா நான் இப்படி படுக்கையில இருக்கிறேனே, அவ்வளோதானா, என் படுக்கையிலே தான் நான் காலத்தை கழிச்சிடுவேனா, நான் படுத்த படுக்கையிலே இருந்து இப்படிதான் இருப்பேனா, என்னை தூக்கி யாருமே கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, என்னை கொண்டு போய் அந்த தண்ணியில் இறக்க யாருமே இல்லையே, நான் சுகமடைய மாட்டேனா, நான் விடுதலை அடைய மாட்டேன்னா, நான் எழுந்து நான் நடக்க நாலு பேர் போல நானும் நடக்க மாட்டேனா என்று சொல்லி தன் வாழ்க்கையிலே மனதிலே இவ்வளோ ஒரு குமுறுதலோடு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கலாம், உழம்பி கொண்டிருக்கலாம். ஆம் தேவ ஜனங்களே, அந்த புலம்பல் ஒருவேளை மனுஷர் பார்க்காத இருந்திருக்கலாம். உன்னை நான் தூக்கி போனா நான் சுகமாயிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு முந்தி கொண்டு போயிட்டாங்க. பாவம் அவர் நிலைமை. ஒருவரும் அவருக்கு உதவி செய்ய ஒருவரும் முன் வரலைங்க. ஆனால் அந்த வழியாக இயேசு வந்தார். இயேசு வந்து நீ சுஸ்தம் அடைகிறாயா என்று கேட்டார். பாருங்க அந்த 5 வசனம், 38 வருஷம் வியாதியா இருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதி ஸ்தலன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவர் கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டு விரும்புகிறாயா, நீ நல்லா இருக்கிற விரும்புகிறாயா, நீ வாழணும்னு விரும்புகிறாயா, நீ விடுதலையோடு போகணும்னு விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி அவனை ஆண்டவர் கேட்கிறார். அந்த 38 வருஷமாய் படுக்கையில் இருந்த எத்தனை பேர் அவரை பார்த்து என்ன பண்ணியிருக்கலாம், பார்த்து பார்க்காம போயிருக்கலாம். எத்தனை பேர் அவருக்கு உதவி செய்ய செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் செய்ய முடியாது, நாம் போய் முதலாவது என்ன பண்ண சுகமடையணும்னு சொல்லிட்டு அவங்க சுகமடைந்து அவங்க போயிட்டு இருக்கலாம். ஒருவரும் அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லைங்க. ஆனால் இயேசு கண்டார். இயேசு அந்த வழியே வந்து படுத்திருக்கிற மனிதனை கண்டு நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன் சொன்ன வார்த்தை பாருங்க, வியாதிசலன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அவர் என்ன சொன்னாரு, சுஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்டார். ஏன்னா அவர் சுஸ்தமாகறதுக்கு அவர் ஆயத்தமா வந்துட்டாரு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாரு, இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த குளத்துல போய் இறங்கினாதானே சுஸ்தமாக முடியும். அதனால அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் போகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்த வந்து என்ன பண்றான், முந்தி போய் இறங்கி சுஸ்தமாய் போயிடுறானே அப்படின்னு சொல்லும் போது அப்ப இயேசு சொல்றாரு அவனை, மறுபடியும் பாருங்க 5:8 வசனம், இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். பாருங்க, ஆம் பிரியமானவர்களே, இயேசு உன்னை கண்ட உடனே அவர் உனக்கு அற்புதம் செய்ய, உனக்கு விடுதலை ஆக்க, உனக்கு சுகம் கொடுக்க, நீ வாழும்படியாக அவர் ஆயத்தமா இருக்கிறார். மகளே, அவர் ஆயத்தமா இருக்கிறார். தேவ ஜனங்களே, மக்களே, உன்னை காண்கிறவ
உன்னை கண்டுட்டா நிச்சயமா உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும், உன் சூழ்நிலை மாற்றப்படும், உன் சூழ்நிலை மாற்றப்படும். நீ சுயமா நினைத்திருக்கலாம், இந்த மனிதன் அப்படிதான் சொன்னா, நான் போறதுக்கு முன்னாடி இன்னொருத்த வந்து விழுந்துட்டு அவர் எழுந்து போகிறார் ஆண்டவரே, நான் எப்படி சுகமாக முடியும் அப்படின்னு அவர் அந்த சுயத்தில் அவர் பேசினார். ஆனா இயேசு அவனை கண்டதுனால அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, ஹல்லேலூயா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நாம் சுயத்தில் என்னால முடியாது, என்னால செய்ய முடியல, எனக்கு யாரும் உதவிக்கு வரல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சுயத்தில் நாம் பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு உன்னை கண்டாரானால் நிச்சயமாகவே நம்மளால முடியாது தான். என்ன மாமிசம், நம் சுயம் மாமிசத்துல நாம எல்லாம் செய்யலாம் நினைப்போம், ஆனா முடியாதுங்க, நிச்சயமா முடியாது. மாமிசத்தினால நாம எதுவும் செய்ய நினைச்சிங்கன்னா நிச்சயமா முடியாதுங்க. ஏன் என்று சொன்னால், படைத்தவர் நம்மளை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். நாம் பிறக்கும் போதே நம்ம வாழ்க்கையிலே நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிறப்பிலும் அது நம்ம பின்னாடியே வருது, ஒரு லிஸ்ட் போட்டு அனுப்புற மாதிரி இருக்குங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அதை உணர்ந்திருக்கிறேன், என்னோட பிறப்பு நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எனக்கு பின்னாடி ஒரு லிஸ்ட் இருக்கிறது, தேவ திட்ட லிஸ்ட். ஆனா அந்த லிஸ்டை நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்து போகிறோம். ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற வீக்னஸ், பலவீனம், வியாதி, போராட்டம், பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் நம்மளை என்ன பண்ணுது, அதை மறக்க செய்கிறது. ஹல்லேலூயா, அதை மறக்க செய்கிறது. ஆனால் இயேசு நாம் நம்மளை கண்டிருக்கிறதுனால அவர் என்ன பண்றார், தக்க சமயத்திலே நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், கண்டு, ஹல்லேலூயா, தக்க சமயத்திலே நம்மளை கண்டு அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆமே, நிச்சயமாக உதவி செய்வார். இந்த 38 வருஷமாய் படுக்கிலே இருந்த இந்த வியாதிசலனை ஆண்டவர் கண்டாராங்க. எத்தனையோ பேருக்கு அந்த வழியா போயிருக்கலாம், வந்திருக்கலாம், சொந்த பந்தங்களுக்கு கூட போயிருக்கலாம், வந்திருக்கலாம், எவ்வளோ பேர் அந்த பக்கம் போயிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனால் ஒருவரும் அவருக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. ஆனால் படைத்தவர் தக்க சமயத்திலே ஏற்ற வேளையிலே இந்த நாளிலே அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேவ திட்டம். அதனால தான் அந்த நாளிலே இயேசு அவனை கண்டார். ஹல்லேலூயா, எனக்கு அந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு முறை இயேசு என்னை கண்டார், எப்படி தெரியுங்களா? ஒரு முறை நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்துவிட்டு ராயபுரம் பகுதியிலே தான் நான் செய்து விட்டுட்டு வில்லிவாக்க ஸ்டேஷன் இறங்கி நான் வீட்டுக்கு வரணும். அப்படி நான் முதிட்டு வரும்போது ஸ்டேஷன் விட்டு இறங்கினேன். நான் வந்து ட்ரெயின் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ட்ராக் என்ன பண்ண, தெந்தவாளத்தை நம்ம தாண்டணும் இல்லையா, தாண்டி அடுத்த பிளாட்ஃபார்முக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வழியாக வரணும். அப்படி நான் கிராஸ் பண்ணலான்னு சொல்லி நான் வரும்போது தூரத்துலேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது, நான் பார்க்கல. அது தூரத்தில் வருது பிழகுது, என்னை பார்க்கல. ஆனால் சரி, கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ண காலை எடுத்து வச்சு கொஞ்சம் அப்படியே கிராஸ் பண்ணிட்டேன். அப்போது ஜனங்கள்லாம் கத்துறாங்க, என்ன கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அப்புறம் பார்த்தா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அது உண்மையிலே பாருங்கள், பெரிய ஒரு அதிசயம் தான் நான் சொல்ல முடியும். எப்படின்னு சொல்கிறது எனக்கே தெரியல. அவ்வளோ ஒரு ஷாக்கான காரியம், தூரத்தில் வந்த அந்த ட்ரெயினு அந்த பிளாட்ஃபார்மில் ஸ்டேஷனில் வந்தோடனே நின்றுடுச்சுங்க. அப்படியே ஸ்லோ பண்ணி வந்து அப்படியே நின்று எனக்கு கையை ஓடலை, காலை ஓடலை, நான் அப்படியே நின்றுட்டேன். ஆனால் என்னை யாரோ பிடிச்சி என்னை தூக்கி பின்னாடி என்னை விட்ட மாதிரி இருந்தது. நான் வந்து மறுபடியும் நான் ஸ்டேஷனில் இது பிளாட்ஃபார்ம்லாம் வந்து நிற்கிறேன், எப்படி நின்றுன்னு எனக்கே தெரியல.
அதுக்கப்புறம் நான் வந்த பிறகு அந்த ட்ரெயின் போயிடுச்சு. இது உண்மையாக சம்பவங்க அது. அப்போ பாருங்க, அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறது. நாம் எங்கே போகிறோம், எங்கே வரோம், என்ன செய்கிறேன்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மளுக்கு என்ன சூழ்நிலை நடக்கிறதுன்னு அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மளுக்கு என்னென்ன ஆபத்துகள் வருகிறத அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் கண்கள் என் மேல் பட்டதுனால அவர் என்ன அந்த ஆபத்துல இருந்து என்னை ஆண்டவர் காப்பாற்றினாருங்க. ஆம் பிரியமானவர்களே, அவர் கண்கள் படும்போது 38 வருஷமாக இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. பாருங்க, இயேசு அந்த மனுஷனை கண்டார். இயேசு அவன் வாழ்க்கையை மாற்றினார். படுக்கையாக இருந்தவனை இப்போ ஆண்டவர் அவனை என்ன பண்ணார், நிமிர செய்தார், நடக்க செய்தார். எழுந்து நட, அவனை நடக்க செய்தார். அவனும் எழுந்து நடந்து தேவனை என்ன பண்ணானா, மகிமைப்படுத்தினான். அவன் சொஸ்தமடைந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆம் பிரியமானவர்களே, நடக்க முடியாது இருந்த அவனை இயேசு நடக்க வைத்தார். ஹாலேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன காரியம் நடக்க முடியாமல் இன்றைக்கு குவிழ்ந்து கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் நம்மளால செயல்பட முடியாமல் எழுந்திருக்க முடியாமல் படுத்த படுக்கையில இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரம் காரியிலும் சரீர பிரகாரம் காரியிலும் சரி, எந்த காரியத்துல நம்மளால படுத்த படுக்க விட்டு எழுந்திருக்க முடியாமல் நாம் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இன்றைக்கு இருக்கிறோமோ, இயேசு உங்களை காண்கிறவராயிருக்கிறார். ஹாலேலூயா. அந்த 38 வருஷமா இருந்த மனுஷனை இயேசு கண்டு, நீ சொஸ்தமடைவாயாக என்று கேட்டார். அவர் சுயத்திலே சொன்னான், நான் எப்படி ஆண்டவர், எனக்கு முன்பாக உன்னத்தை போய் விழுந்துகிறானே, உன்னத்தை போய் இறங்கி அவன் சொஸ்தமாய் போகிறான், என்னால முடியாது, நான் போகிறதுக்குள்ள இன்னொத்த வந்துறானே. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். அவர் கண்கள் அவன் மேல் பட்டது. பாருங்க, இயேசு உடனே அவனுக்கு சுஸ்தம் அடைந்தார். உடனே நாட்கள் கவர்ந்து கடந்து போலங்க, உடனே அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது. படுக்கையா இருந்த படுக்கையை கர்த்தர் மாற்றினார். ஹாலேலூயா. அவன் எழுந்து நடந்தான். படுக்கையை சுருட்டி கொண்டு என்ன பண்ணா, எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். அந்த நாள் ஓய்வினாலா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் அற்புதம் செய்கிற இந்த நாட்களிலே இது நம்மளுக்கு ஓய்வு நாளா இருக்கிறது. ஹாலேலூயா. எப்படின்னு கேட்குறீங்களா, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஓய்வு நாள் தாங்க. நாம் நாச்சிகமாக தான் நம்ம ஆராதிக்கிற ஓய்வு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாள். இந்த கொரோனா நிமித்தம் நம்மளுக்கு எல்லாமே ஓய்வு நாளாக தான் இருக்குது. ஏன்னா எந்தெந்தோறும் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தினந்தோறும் அவரை துதிக்கிறோம், பாடுகிறோம், அவர் சத்தத்தை கேட்கிறோம். அப்போ எல்லாமே ஓய்வினா. இந்த ஓய்வு நாளிலே இயேசு இந்த நாளில் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். உங்களை காண்பாரானால் நிச்சயமாக உங்கள் படுக்கை மாறும். பிரியமானவர்களே, உங்கள் படுக்கை மாறினால் மாத்திரமல்ல நீங்கள் எழுந்து நடப்பீர்கள், நீங்கள் எழுந்து போவீங்க, நீங்கள் எழுந்து எல்லாவற்றையும் செய்ய உங்களால் முடியும். இதுவரைக்கும் உங்களால் எந்த காரியத்தை செய்ய முடியாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்படியா கட்டி போட்ட மாதிரி இருக்கிறதா, இயேசு சொல்லுகிறார், நீ எழுந்து நட. ஆம் பிரியமானவர்களே, நாம் எழுந்து நடக்கும்போது நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அதற்கு முன்பாக நாம் சுயத்தை வெறுக்க வேண்டும், சுய நமக்குள்ளே சாக வேண்டும். சுயத்தை நம்பி நாம் வாழக்கூடாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம சுயத்திலே இருப்போமானால், என்னால் முடியும், நான் எப்படினாலும் சமாளிச்சிடுவேன், நான் எப்படினாலும் செஞ்சிடுவேன், நான் எப்படியோ, ஆஹா முடியாதுங்க, நீ முடியவே முடியாது. முடியாது என்பதை முடிவு உண்டு என்று சொன்னால் அது இயேசுவால தாங்க முடியும். இரட்சகராக இயேசுவால தான் முடியுங்க. அவர்தான் உங்கள் வாழ்க்கை மாற்ற முடியும். உங்களுக்கு முடிவு கொடுக்கிறவர் அவர்தான். மறுபடியும் நாம் உயிர் மீட்சி அடைந்து உயிர் பெற்று மறுபடியும் நாம் எல்லாவற்றையும் செய்ய நம்மளுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேற எந்த மனுஷனால நம்மளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கவே முடியாதுங்க. என்னதான் நம்மளுக்கு 1000 பேர் நம்மளுக்கு 1000 விதத்துல சொன்னாலும், இயேசு வந்து இறங்கி அவர் பார்த்தால் மாத்திரம்தான் நம்மளுக்கு விடுதலை. அவர் பார்க்காத பட்சம் நம்மளுக்கு விடுதலையே கிடையாதுங்க.
ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே இப்படியாக ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷனை ஆண்டவர் கண்டார். 18 வருஷம் வியாதியாக இருந்து பலவீனப்பட்டிருந்த ஆவி பிடித்தவளை ஆண்டவர் கண்டாருங்க. ஆகார் வனாந்தரத்திலே தன் மகள் குழந்தை சாகுறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கும்போது அந்த குழந்தையின் சத்தத்தை ஆண்டவர் கண்டார். ஆம் பிரியமானவர்களே, அதே போல் நம்ம வேதத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க்கு 10 அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். மார்க்கு 10 47 வசனம் சொல்லுகிறது, அவன் நசரனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினானாம். யார் தெரியுங்களா? குருடன். அப்போ பாருங்க, 48 வசனம் சொல்லுகிறது, அவன் பேசாது இருக்கும்படி அனைகள் அவன் என்ன பண்ணாங்க? அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டானான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இங்க என்ன பண்றாரு? இயேசு அவன் சத்தத்தை கேட்டு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை என்ன பண்ணாங்க? அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை இயேசு அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரித்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த குருடனாக இருக்கிற இந்த மனுஷன், பிச்சை கேட்டு கொண்டிருந்த இந்த மனுஷன், தெருவீதியிலே இருக்கிற இந்த மனுஷன், நம் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படிதான் நாம் இருக்கணும் என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த குருடனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது பாருங்களேன். ஆனால் பிச்சை கேட்டு கொண்டு இருந்தாலும் இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறார். இயேசுவை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்தனால தான் அந்த வழியாய் இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு இப்போ என்ன சொல்கிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டானான். அப்போது கூட போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம், இயேசு பின்னாடி போய் இருக்கிற ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? அவர் அதட்டினார்கள். சத்தம் போடாத, பேசாத, கூப்பிடக்கூடாதபடி அவர் என்ன பண்ணாங்க? அதட்டி அவன் வாயை அடைக்க அவனை என்ன பண்ணாங்க? எழுப்ப விடாதபடி, சத்தம் போடாதபடி அவன் என்ன பண்ண அடக்கினார்களாம். ஆனால் மறுபடியும் அவன் என்ன பண்ணலை? அந்த அவங்க அதட்டத்திற்கு அவன் பயப்படாதபடி மிகுந்த அதிகமாய் சத்தம் போட்டு உரத்த சத்தமாய் அவன் கூப்பிட்டானான். கூப்பிட்ட பிறகு அந்த சத்தத்தை இயேசு கண்டார். அந்த சத்தத்தை இயேசு கேட்டார். கேட்ட உடனே அவர் சொன்னார், அவனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். அதுக்கப்புறம் தான் சீஷர்களாக என்ன பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி அவர் பின்னாடி போய் இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அதட்டினே இருந்தாங்க. ஆனால் இப்போ இயேசு சொன்ன மாத்திரத்தில் போய் அந்த குருடன் என்ன பண்ணுறாங்க? எழுந்திரு, திடன் கொள், இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார்கள். உடனே அவன் என்ன பண்ணானா? எழுந்தானா? பாருங்க, உடனே அவன் எழுந்து, எழுந்த உடனே அவன் செய்த காரியம் என்ன பாருங்க? இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? 9 வசனம், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரித்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். ஹாலேலூயா! பாருங்க, அவர் கூப்பிட்டார், அவன் அழைக்கிறார். சீஷர்கள் ஜனங்கள் வந்து அவரை கூப்பிடும் போது அப்போ உடனே அவன் எழுந்து என்ன செய்தான்? தன் மேல் வஸ்திரத்தை அவன் எரித்து விட்டானா. நம்மளோட பழைய வாழ்க்கைகளை நம்ம என்ன பண்ணணும்? எரித்து விடணுங்க. அவன் பழைய வாழ்க்கை, பிச்செடுக்கிற வாழ்க்கை, இவ்வளவுதான் என்று சொல்லி அவன் வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கை இதிலே கழித்து விடலாம். நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கணும் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அழைப்பு வரும்போதே இப்போ என்ன பண்றான்? தன் மேல் வஸ்திரத்தை அவன் எரித்து விடுகிறானா. அப்போ அது எதை குறிக்கிறது? தன் பழைய ஜீவியத்தை, தன் பழைய பாவமான சாபமான காரியங்களை எல்லாவற்றையும் அவன் நம்ம என்ன பண்ணணுமா? தூக்கி எழுந்து விடணும்.
இனி எனக்கு இது வேண்டாம், எனக்கு இயேசு போதும். அவர் என்னை கூப்பிட்டார், அவர் என்னை அழைச்சிட்டார். எதுக்கு? நான் சுகமடைய, நான் வாழ முடியாத. அப்போ பாருங்க, இயேசு அழைக்கும் போது நாம் என்ன பண்ணணும்? மேல் வஸ்திரத்தை நாம் கழற்றி போடணும், பழைய ஜீவியத்தை நாம் எடுத்து போடணும். தன் மேல் வஸ்திரத்தை அவன் கழற்றி எறிந்து போட்டு இப்போ புதிய மனுஷனாய் எல்லாவற்றை விட்டுவிட்டு இயேசு கூப்பிட்ட உடனே இயேசு இடத்துல வந்தான். இப்போ இயேசு அவருக்கு என்ன செய்கிறார் தெரியுங்களா? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றானான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசுவுக்கு அவன் பின் சென்றான், அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது. அப்போ நம் பழைய ஜீவியம் பழைய வாழ்க்கை மாற்றப்பட்டால்தான் புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்மளால் வர முடியுங்க. புதிய வாழ்வு இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிறார். புது வாழ்வு தரும்படியாக, புதிய வாழ்க்கை தரும்படியாக, புதிய ஜீவியம் நமக்குள்ள வாழும்படியாக அவர் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். அப்போது நீ என்ன, நம்ம என்ன பண்ணணும்? இன்றைக்கு இந்த குருடனாக இருக்கிற இந்த மனிதன் வாழ்க்கையை இயேசு மாற்றினாருங்க. எப்படி? அவன் அழைத்தான், எனக்கு இறங்கும் என்று கேட்டான். இயேசு அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்து அவனை என்னிடத்தில் வா வரவழைத்து அவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார். வேற ஒன்றுமே சொல்லலைங்க. அந்த கைகளை வைக்கல, எதுவுமே செய்யலை. ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசம் உனக்கு ஆமாம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார். அவன் உடனே எழுந்து நடந்து அவன் பார்வை அடைந்தவனாய் இயேசுவின் பின்னே சென்றாரான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை குருட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? குருடர்களாய் இருக்கிறோமா? எந்தெந்த விதத்தில் நாம் குருடர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம் மனக்கண்கள் திறக்கும்படியாக இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. நம் மனக்கண்கள் திறக்கும்படியாக இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அப்படி கூப்பிடும்போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும். இன்றைக்கு இருளிலே வாழ்ந்திருந்த அந்த குருடன் வாழ்க்கை இயேசு வா பாருங்க பிரகாசமடைய செய்தாராம். குருடுதனமாய் இருளிலே இருந்த வாழ்க்கை இன்றைக்கு அவன் பிரகாசத்தை கண்டான். எந்த பிரகாசத்தை தெரியுங்களா? இயேசுவை பின் சென்று போனான், இயேசுவை கண்டான். இன்றைக்கு நாம் எதை கண்கிறோம்? இன்றைக்கு நாம் எதை பார்க்கிறோம்? இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இருள் வாழ்க்கையிலே நாம் முழங்கி கொண்டிருக்கிறோமா? இருளுக்குள்ளே நாம் அப்படியா நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? இருள் நம்மளை மூடிக்கொண்டிருக்கிறதா? தேவ ஜனமே, இருளை விட்டு வெளியே வாங்க. உங்கள் எந்த காரியம் இருள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த இருளை விட்டு வெளியே வாங்க. அதற்கு நீங்கள் எரிந்து போடுங்க. பழைய ஜீவியத்தை எரிந்து போடணும். அவன் பழைய வஸ்திரத்தை தூக்கி எரிந்து போட்டான். வாழ்க்கையில் இருக்கிற பழைய ஜீவியங்கள், பழைய வாழ்க்கை, பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள், பழைய ஜீவிய எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? உலகம் குப்பை என்று தூக்கி எரிந்து போடுங்க. அப்படி குப்பை என்று நீங்கள் தூக்கி எரிந்து போடும்போது உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிரகாசமான ஒளியான தேவன் உங்களுக்குள்ளே அவர் ஒளியாய் உதிக்கும்படியாக, ஜோதியாய் உனக்குள்ளே பிரகாசிக்கும்படியாக அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். குருடன் வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்க செய்தார். இதற்கு முன்பாக அவன் அழுதுருக்கலாம், என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படிதான் முடிந்தது என்று நினைச்சிருக்கலாம். ஆனால் இயேசு அவன் வாழ்க்கையில வந்த பிறகு கண் திறக்கப்பட்டு, வாழ்க்கை திறக்கப்பட்டு, அவனுக்குள்ளே வெளிச்சம் உண்டானது. அந்த வெளிச்சம் அவனை வாழ வைத்தது. அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாய் இருள் உங்களை விட்டு நீங்கணும் என்று சொன்னால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இருள் உங்களை விட்டு நீங்கும். இயேசு திரும்பி பார்ப்பார். நீங்க கூப்பிடும் போது இயேசுவே என் வாழ்க்கை இறங்கும் என்று தான் சொன்னார் அவரு. தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி தான் அவனை கேட்டா. வேற எதுவுமே கேட்கல. நான் பார்வையினா அதெல்லாம் ஒண்ணு கேட்கல. இறங்க. அப்போ இன்றைக்கு இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இருள் உங்களை மூடி கொண்டிருக்கிறதா? இருளிலிருந்து வெளிவர முடியலே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இருள் உங்களை ஆதிக்கம் பண்ணி கொண்டிருக்கிறதா? உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா?
அந்த இருளிலிருந்து வெளியே வரணும்னு இன்றைக்கு நீங்கள் தீர்மானிப்பீர்களானால் நிச்சயமாக இயேசு உங்கள் வாழ்க்கையிலே ஒளியாய் வருவார்கள். இந்த வேளையிலே கூட நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமா? இந்த வேளையிலே உங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் மனதார ஒப்பு கொடுங்க. என்னாலும் முடியாது தான் ஆண்டவரே, ஆனாலும் உம்மால் முடியும். உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை பின்பற்றி வருகிறேன், உன் சத்தத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக முடிவு உண்டு. மக்களே, தேவஜனமே, எல்லாருக்கும் ஒரு முடிவு ஆண்டவர் வச்சிருக்கிறார். வாழ்க்கை முடிவில்லை, போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தொல்லைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கு இவைகளுக்கு தான் முடிவு. நம் கண்ணீருக்கும், எழுப முடியாத காரியங்கள், நிமிர முடியாத காரியங்கள், செயல்பட முடியாத காரியத்தை இவைகளுக்கு ஒரு முடிவு அங்க வைத்திருக்கிறார். அந்த முடிவை பெற்றுக் கொள்ள முடியாத நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நம் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, முடியாது என்பதை, முடிவு உண்டு என்பதை இந்த நாளிலே நாங்கள் வேதத்திலே சிலரை நாங்கள் பார்க்க உதவி செய்தீரப்பா. ஆம் கத்தாவே, உம்முடைய கண்கள் பார்க்குற வண்ணமாக இருக்கிறதப்பா. நிச்சயமா நீர் யாரையெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியத்தை காண செய்தீர் என்று நாங்கள் வேதத்திலே கண்டோம் அப்பா. ஆம் சுவாமி, இன்றைக்கு இந்த நாளிலே எவர்களெல்லாம் இந்த தேவ செய்தி கேட்கிறார்களோ, யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ அப்பா, அவர்களுக்கும் நீர் ஆண்டவரே நல்ல முடிவை வைத்திருக்கிறீரப்பா. எப்படி நான் மீண்டு வருவேன், எப்படி நான் இதில் இருந்து நான் செயல்படுவேன் என்று சொல்லி யாரோ என்னென்ன சூழ்நிலையிலிருந்து மீள முடியாமல் ஆண்டவரே என்னால் முடியாது என்று சொல்லி ஆண்டவரே அப்போ முடிவுக்குள்ளாக போயிருக்கிற அவர்களுக்கு நீ நல்ல முடிவை ஆண்டவரே இந்த நாளிலே நீர் கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிற சுவாமி. நிச்சயமாகவே என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவராயிருக்கிறீ அப்பா. இவர்களை கண்ட தேவன் இன்னைக்கு பார்க்கிற ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருவரும் என்னை காண்கு கண்டு ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக, ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு கொடுக்கும்படியாக ஆண்டவர் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா நான் செபிக்கிறேன் அப்பா. நிச்சயமாகவே ஆண்டவரை என்னை கண்டு என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றினது போல ஆண்டவரே அப்பா அந்த வேதத்தில் இருக்கிறவர்களை காப்பாற்றினது போல இதை கேட்கிறவரும் பார்க்குறவரு அவர்களும் இருக்கிற ஆண்டவரே அப்பா நல்ல முடிவை கொடுத்து அவர்களை காப்பாற்றி ஒவ்வொருவரும் ஆண்டவரே சாட்சியா நிறுத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.